பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்துதி சு, ஸ்துதி சு ஏசப்பனா, ஸ்துதி சு. எல்லாம் சேர்ந்து பாடும். ஸ்துதி சு, ஸ்துதி சு கத்தியாரு இல்லவெந்து சிந்தி
ಸಂಗತಿ ಯಾರು ಇಲ್ಲವೆಂದು ಚಿಂತಿಸಬೇಡ. ಯೇಹೋ ಈರೇ ನಿನಗಿರುವಾಗ ಎಂದು ಕಾಪಾಡುವ ಅರಿಕೆ ಸೇದು ಪಾಡುವಮ್ಮ. ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ಅವರು ಸ್ತುತಿಸು ಮಾಡಬೇಕು. ಸ್ತುತಿಸು ಸ್ತುತಿಸು ಯೇಸಪ್ಪನ, ಸ್ತುತಿಸು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ನನ್ರಿಯೋಡು ಸೋತರಿಕಿರೋ ಮಾಂಡವರೇ, பல வியாதிகள் வறுமைகள் உலக கவலைகள் எங்களை மேற்கொள்ள இருக்கும்போது உங்களுடைய அன்பை ருசி பார்க்காமல் ஆண்டவரே அந்த உலக கவலைகள் எங்களை மேற்கொள்ளுகிறது. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால அப்பா கவலைகள் கண்ணீர்கள் வியாதிகள் துன்பங்கள் துயரங்கள் எங்களை ஆராதிக்க தடை செய்யாதபடி உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவரின் நாமமும் மகிமை ஹொந்தலி. ஒரே ஒரு வசனத்தை தியானித்து ஒன்றே ஒன்று வாக்கியவனு தியானிசி கடந்து போகலாம். நவாதோகனா, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைகள் காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அத்தனைக்கு பயப்பட்டு அத்தனை இருவர ஜீவவனும் அத்தனை தப்பிசலு சக்தி ஆகிதானே. கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறதை மாத்திரம் பார்க்கலாம். தேவர கண்கள் யார மேல இதே என்பதை மாத்திரம் நான் நோடுவனா. 13வது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் என்று சொன்னார். தேவர் ஆகாசத்தின் இந்த நம்மன நோடி எல்லா மனுபுத்திரரன்னு நோடுத்தார் என்பதாக எழுதப்பட்டிதே. கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் தேவர் எல்லாவனும் நோடுத்தா இதற்கு கூட, ஆனா கர்த்தருடைய அவருடைய கண்கள் அதுல ஆத்தன கண்களும் யார் மேல நோக்கமா இருக்கும் என்று சொன்னால் யார மேல இதே என்பதாக எழுதுற கர்த்தருக்கு பயந்து தேவரிகே பயப்பட்டு அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேலே அத்தனை கண்களும் இதே என்பதாக வாக்கியம் எழுதப்பட்டிதே. அப்படின்னு சொன்னா அங்க எழுதுற உங்களை சுற்றிலுமாய் ஒருவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மன சுத்தல ஒவ்வொரு நம்மன நோடுதா இதாரு. உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பறந்து காக்கிற பட்சி போல தேவன் பாதுகாப்பார். நமக்கு யாவதே ஆபத்து வந்தது கூட ஆறுவ பட்சி அந்த காயல் தேவர் நமக்காக இதாரு. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஒருவேளை மனுஷன் உண்டாக்கின டெக்னாலஜி மனுஷர் சிருஷ்டி மாடித ஒந்து கார்கானியகளு நிறைய கேமராஸ் போடுறாங்க. எல்லா கேமராஸ்களு ஹாக்தா இதாரே. அந்த கேமராவுல எப்படி இருக்குன்னா ஆ கேமரா ஏகிதந்தரே ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது ஒருத்தங்க வாராங்கன்னு சொன்னா உடனே பாப் அப் ஆகும். ஒரு பர்த்தா இதாரே என்பதாலே தக்ஷண தரிந்த நோடலு சாத்தியமாகுது. அது அலர்ட் பண்ணும். அது நமக்கு அது எச்சரிக்கை மடுத்தது. ஆனால் அந்த சிஸ்டம் கூட ஃபெயில் ஆகும். அது கூட அது ஃபெயில் ஆகுத்தது. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அதுல தேவர கண்கள் நம்ம சுத்து தாயாவாலும் இருத்தது. உங்களுக்கு ஒரு சின்ன ஆபத்து வருதுன்னா கூட நமக்கு சிக்க வந்து ஆபத்து பர்த்தா இதே என்பதை கூட தேவன் உடனடி அவருடைய கண்கள் உங்க பக்கம் திரும்பும். தக்ஷண தேவர கண்கள் நமக்கு அது நொடுத்தது. உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று நின்ன முட்டுவன கண்ணன் அத்தனை கண்ணன் முட்டுவன் ஆகிதான் என்பதாக வாக்கு எழுதப்பட்டிதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கும்படியாக இஸ்ரவேலனை காயுதுக்காகி வெளியேறு பெற்ற ஒரு டெக்னாலஜி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அவங்க டெக்னாலஜியை இன்ஸ்டால் மாடிதாரே. அது அயன் டோம் டெக்னாலஜி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது அயன் டோம் டெக்னாலஜி தனி மேலருக்கு கொத்து. எதிரிகளிலிருந்து எத்தனை ஏவுகணைகள் வந்தாலும் விரோதிகளின் எஷ்ட ஆயுதங்கள் வந்தது கூட அத்தனையும் அதை பார்த்து அதை அழிப்பதற்கு இந்த சக்தி இருக்கிறது. எல்லாரும் அதனை நோடி அதில் நாஷம் அடல சக்தி இதே. உலகமே வியக்கத்தக்க அந்த டெக்னாலஜியே ஃபெயில் ஆயிடுச்சு. லோகவே நோடதுக்காக டெக்னாலஜி கூட ஃபெயில் ஆயிடுச்சு. கர்த்தருடைய கண்கள் அதுல தேவர கண்கள் அவருடைய பிள்ளைகள் மேல் நோக்கமா இருக்கும். அத்தனை மக்கள் மேல் எவ்வாறு இருந்தது. தாயானவள் சிறு குழந்தை வளரும் பொழுது தாயாதளு சிக்க மகு வெளியுவாக என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஏனே கிளசம் அடுத்ததற்கு கூட அந்த குழந்தை மேல் கண்ணாவே இருப்பாங்க. ஆ மகு மேல் எவ்வாறு கண் எடுத்தா இருக்காரு. கீழே விழுந்துருதாங்களோ கிளையோட பித்தோ பிடித்தா ஆயிடுதோ என்னாத ஆகி பிடித்தா வெளியே போயிடுறாங்களோ ஆச்சு ஓக் பிடித்தாரா. அப்படித்தான் கர்த்தருடைய கண்கள் ஒரு குழந்தையை போல உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது. ஆகிய தேவர கண்களும் நம்ம வந்து மகுவாகி நினைச்சி அத்த நம்ம நோடுத்தாய்தானே. நமக்கு தெரியாத விதத்துல வான மண்டலத்துல பல போராட்டங்கள் நடக்கலாம். நமக்கு கொத்தியில் ஆகாசத்தில் நம்ம போராட்டமும் நடித்தா இருப்போம்.
ಉಂಗ್ಳಿಗೆ ತೆರೀಮಾ ಎತ್ತನೇ ಆಪತ್ತುಗಳನ್ನು ದೇವನ್ ಪಾತ್ರಿಪಾರ್ನು ಸೊಲ್ಲಿಟ್ಟು ನಿಮಗೆ ಗೊತ್ತ ಎಷ್ಟು ಆಪತ್ತಿನ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎತ್ತನೇ ವಿಧಮಾನ ಪಿಶಾಚನ ತಂತ್ರಗಳು ನಮಗೆ ವಿರೋಧಮಾ ಏವಪಟ್ಟಿರಕಲಾಂ ಎಷ್ಟು ಸೈತಾನ ತಂತ್ರಗಳು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇರಬಹುದು ಅದೆಲ್ಲ ದೇವನ್ ತಡುಕ್ರಾ ಅದೆಲ್ಲವನ್ನು ದೇವರು ತಡೆಯುತ್ತಾನೆ ಅನೇಕ ಏವುಗಣಗಳು ಉಂಗ್ಳೆ ಅಳಿಕ್ಕಂಬಡಿಯೇ ವಂದಾಲು ಅದೆಲ್ಲ ದೇವನುಡಿಯ ಕಣ್ಗಳ ಪಾರ್ತು ನಮ್ಮ ಬಾಧಿಕಾದಪಡಿಗೆ ದೇವನು ತಡೆ ಸೇಗ್ರಾ ನನ್ನ ನಾಶ ಮಾಡಲು ಸೈತಾನ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು ಮಾಡಿದರೆ ಕೂಡ ದೇವರ ಕಣ್ಗಳು ಅದನ್ನು ನೋಡಿ ನಾಶ ಮಾಡುತ್ತದೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ನಾವು ತೂಂಗು ಬೋದು ಎದುರಿಯಾನವನ್ ಕಳೆಗಳೇ ವಿದೈಕ್ರಾನ್ ಎಂದು ಸೊಲ್ಲಿ ವಸನಂ ಸೊಲ್ಲುಗ್ರ ನಾವು ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ವಿರೋಧಿಗಳು ನಮಗಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳುತ್ತಿವೆ ಆನಾಲ್ ನೀವು ದೇವನಿಗೆ ಭಯಂದು ಅದೇ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಕೃಪೆ ಕಾತಿರುಂದು ಆತನ ಕೃಪೆಗೆ ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ ಅವರೇ ಸಾಳ್ದು ವಾಳ್ವೀರ್ಗಳು ಎಂದು ಚೊನ್ನಾಲ್ ಆತನನ್ನೇ ನಾವು ನೋಡಿರುವಾಗ ನೀವು ಸುಗಮವಾಗ ನಿದ್ರೆ ಸೇಯಲಾಂ ನಾವು ಆರೋಗ್ಯವಾಗಿ ಸೌಖ್ಯವಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಬಹುದು ನೀವು ಸುಗಮವಾಗ ಪ್ರಯಾಣಂ ಸೇಯಲಾಂ ನಾವು ಸೌಖ್ಯವಾಗಿ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬಹುದು ನೀವು ಸುಗಮವಾಗ ಕಾರ್ಯಗಳೇ ಸೇಯಲಾಂ ನಾವು ಸೌಖ್ಯವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು ಎದುರಿಗಳೇ ಕುರಿತು ಕವಲೆ ತೇವೆಯಿಲ್ಲ ಶತ್ರುಗಳನ್ನು ಕುರಿತು ನಮಗೆ ಚಿಂತೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ದೇವನುಡಿಯ ಕಣ್ಗಳು ಉಂಗಳ ಮೇಲೆ ನೋಕಮಾ ಇರುಕುಂ ದೇವರ ಕಣ್ಗಳು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ ಅವರೇ ನಮಗೆ ತುಣೆಯಾನವರ್ ಆತನೇ ನಮಗೆ ಕೈವನಾಗಿ ಅವರೇ ನಮಗೆ ಅಡಕಲಮಾನವರ್ ಆತನೇ ನಮಗೆ ಅಡಕಲವಾಗಿರುತ್ತಾನೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಕರ್ತರ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ದೇವರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ